இந்த நம்ம ஊரு செய்திகள் சிலவற்றை சுருக்கமாக பார்க்கலாம். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் தற்காலிக நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். பெரியகுளம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் சுமார் 1000 ஏக்கர் பரப்பளவில் நெற் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. கதிர்முற்றிய நிலையில் விவசாயிகள் அறுவடை செய்யும் பணிகளை தொடங்கியுள்ளனர். இதற்காக அறுவடை செய்யப்படும் இடங்களிலேயே தற்காலிக நெல் கொள்முதல் நிலையம் அமைக்கப்பட்டு விவசாயிகளிடம் நேரடியாக நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்படுகின்றன. சென்னை பெருங்குடியில் உள்ள சித்தர் நாகமணி அடிகளார் கோயிலில் 54 வருடங்களுக்கு பிறகு கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. கோயில் கோபுர கலசங்களில் புனித நீர் தெளிக்கப்பட்டு சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். தூத்துக்குடியில் ரயில்வே காவல்துறையினர் வீட்டில் 25 சவரநகை கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. கோரப்பாளையத்தைச் சேர்ந்த பாலசுப்பிரமணியனின் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் அடையாளம் தெரியாத நபர்கள் ஜன்னலை உடைத்து நகைகளை கொள்ளையடித்துச் சென்றுள்ளனர். பாலசுப்பிரமணியன் கொடுத்த புகாரின் பேரில் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி சிப்காட் காவலர்கள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை கொடுங்கையூர் பகுதியைச் சேர்ந்த பிரவீன் என்ற இளைஞர் சிறுமியை கடத்திச் சென்று பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கிய புகாரில் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். கொடுங்கையூரைச் சேர்ந்த பிரவீன் என்பவருக்கும் 800-ஐச் சேர்ந்த 15 வயது சிறுமிக்கும் மருத்துவமனையில் பார்த்து பழகியதில் காதல் மலர்ந்துள்ளது. இதனை பெற்றோர் கண்டித்த நிலையில் சிறுமி வீட்டை விட்டு வெளியேறியுள்ளார். பின்னர் இருவரும் திருமணம் செய்து கொண்டு பெரும்பாக்கத்தில் வசித்தனர். இதனையடுத்து சிறுமியின் பெற்றோர் கொடுத்த புகாரின் பேரில் பிரவீனை போக்சோவில் கைது செய்த காவலர்கள் புழல் சிறையில் அடைத்தனா்.